ஸ்ட்ரூக்கில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு விதமான ஏர்பாட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிடிஜி த்ரீ ரெண்டாவது ஏர்பாட்ஸ் லைட் ஸோ இந்த ரெண்டு ஏர்பாட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட வந்திருந்தது இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் அதனால் இன்றைக்கு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீட்டலாக ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப்பை நம்ம முழுமையாக பாருங்கள் ஸோ இந்த ரெண்டு பாக்ஸுமே நம்ம டீட்டெலாக பார்க்கறதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிடிஜி த்ரீ இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனுடைய டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் பிளாக் கலரில் பாக்ஸ் இருக்குது அதுலேயும் சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து என்ன டிசைனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க இங்கே ரெட் கலரில் கேஸ் இருக்கிற மாதிரியும் இங்கே பாட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் பாட்ரு கொடுத்த மாதிரியும் சென்டரில் ஒரு எல்லோ கலரில் கொடுத்த மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ லைட்டிங் மாதிரி தெரியுது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பிடிஜி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாடலை வந்து கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் அல்ட்ரா லோ லிட்டன்சி வந்து கொடுத்ததாக அவங்க வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதோடைய குய் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இங்கே சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணனா உள்ளே ஒரு கருப்பு கலரில் மறுபடியும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த கருப்பு கலரில் பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பாக்ஸை நம்ம வந்து வெளியே எடுப்போம் வெளியே இழுத்தோம் அப்படின்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்பட்ஸும் கேஸும் இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்சி கேபிள் கொடுத்துருக்காங்க ஒரு ஷார்ட் கேபிள் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு எக்ஸ்ட்ரா ஆ பட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனல் அண்டு வேரண்டி கார்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க இங்கே ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர்பட்ஸ் வந்து இருக்குது ஸோ ரெண்டு ஏர்பட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்து இங்கே கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் கொடுத்துருக்குறாங்க நம்ம அந்த கேஸை வெளியே எடுப்போம் கேஸ் வெளியே எடுத்தோம் அப்படின்னா பிளாக் கலரில் இருக்குது ஆனால் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உள்ளே இருக்குது வந்து கருப்பு கலர் கேஸ் தான் நமக்கு இருக்குது பார்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கனா சென்டரில் வந்து ஒயிட் கலரில் இருக்குது இது வந்து எல்இடி லைட்டாக தான் இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து ஃபைனலாக பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸ் லைட் இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம் இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ண கூட இதோடைய டிசைன்ஸை பாருங்கள் ப்ளூ கலரில் வந்து பாக்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் இங்கே உள்ளே இருக்கிற கேஸும் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரியும் அதில் இருக்கக்கூடிய ஏர்பட்ஸும் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரியும் வந்து காமிச்சிருக்காங்க இங்கே நமக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா அதனுடைய க்யூ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டான சில விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம் எதுவும் ஓப்பன் பண்ணனா உள்ள இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அதை வெளியே எடுப்போம் ஸோ வெளியே எடுத்தோம் போனால் இங்கே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ஒரு ஷார்ட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க டைப் சிக் கேபிள் அது போக இதுலேயும் எக்ஸ்ட்ரா நான்கு பெட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அது போக உங்களுக்கு யூசர் மேனல் அண்ட் வேரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இயர்பட்ஸ் இருக்குது ஸோ ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இங்கே கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ப்ளூ கலரில் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பாக்ஸில் என்ன கலர் வந்து கொடுத்துருந்தாங்களோ அதுதான் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கேஸும் வந்து ப்ளூ கலர்லையும் ஏர்பட்ஸும் வந்து ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பாக்ஸில் இவ்வளோ தான் இருக்குது இப்போ நம்ம வந்து ரெண்டையுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள டிசைன்ஸ் மட்டும் தான் வித்தியாசமே தவிர இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்கெல்லாம் சேம் தான் ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு டிசைன்ஸ் என்ன அப்படிங்கிறத காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே போவோம் ஸோ டிசைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது ஸோ அதுவும் இந்த ட்ரூப் பிடிஜி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டிசைன்ஸ் எல்லாம் சும்மா வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க பிளாக் கலரில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் அப்படி ரெட் கலரில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே ட்ருக் அப்படிங்கிற ப்ராண்டே பண்ணியிருக்காங்க இங்கே லைட்டிங் எல்இடி லைட் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏர்பட்ஸை வந்து நம்ம வந்து இந்த கேஸ்குள்ளே போடுறோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கலர் கலராக வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ மல்டி கலரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாட்டமில் டேப்ஸி போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பில் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து லைட்டாக டச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது ஸோ எந்த விதமே இல்லை ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸை வந்து நம்ம வைக்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் பட் இந்த ஏர்பட்ஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக வச்சு நம்ம வந்து சொருக வேண்டியிருக்குது வச்சோடமே வந்து சட்டுன்னு உழுவுறதில்லை உள்ளே நம்ம வச்சுட்டு லைட்டை விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே விழுந்துக்கிறது லெஃப்ட்டு ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம லெஃப்ட்டு என்னது ரைட் என்னது அப்படிங்கிறத பார்த்து வந்து நம்ம வந்து சொறிடலாம் பட் இதில் வந்து நம்ம கரெக்டாக ஹோலில் தான் வந்து சொருகணும் வச்சோடனும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிட்டதில்லை ஸோ மற்றபடி இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஓகே தான் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஏர்பட்ஸ் லைட் வந்து பார்ப்போம் இந்த ஏர்பட்ஸ் லைட்டில் கேஸில் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு பியூர் ப்ளூ கலர் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூக் அப்படிங்கிற சென்டரில் வந்து நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுலயும் வந்து ஃப்ளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மல்டி டைமில் வந்து இந்த இதை எடுத்து ஃப்ளிப்பில் வந்து டச் பண்ணி டச் பண்ணி பார்த்தேன் லைட்டாக டச் பண்ணோம் அப்படின்னா அங்கே பா வந்து நின்றது மற்றபடி இதில் வந்து டப்புன்னு டச் பண்ணால் மட்டும் தான் க்ளோஸ் ஆகுது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே லெஃப்ட் ரைட்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க எங்கேயும் நம்ம வந்து இந்த ஏர்பட்ஸை வந்து உள்ளே வைக்கும்போது கரெக்டாக வச்சு சொல்ல வேண்டியிருக்குது ஸோ இதில் வந்து நமக்கு வந்து லைட்டாக வச்சுட்டு விட்டன போதும் க ஹோலில் வச்சுட்டு விட்டன போதும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கூடும் ஸோ துணிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை பட் நீங்கள் இங்கே வெளியே வச்சுட்டு கரெக்டாக விட்டோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உழுவாது ஹோலில் வச்சு விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபிட் ஆகிரும் ஸோ இந்த ரெண்டு கேஸுமே பார்த்து பார்த்தீங்கன்னா கையில் அடக்கிற மாதிரி ரொம்ப சின்னதாகவே இருக்குது ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது பட் எனக்கு இதில் ரொம்பவே சூப்பராகவே பிடிச்சிருந்தது ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு கேஸ்ல வந்து எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த கேஸோட டிசைன்ஸை பற்றி பார்த்தோம் இப்போ ஏர்பர்ட்ஸுடைய டிசைன்ஸை பற்றி பார்ப்போம் இந்த ஏர்பட்ஸோட டிசைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் ஏர்பட்ஸ் வந்து இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டுடைய உடைய டிசைன்ஸுடைய கலர் மட்டும்தான் சேஞ்சஸ் தவிர உள்ள இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது ஸோ லாஸ்ட்டாக கொடுத்த இந்த ட்ரூக்கில் வரக்கூடிய ஏர்பட்ஸ் மாதிரி தான் இதையும் இருக்குது எந்த வித சேஞ்சஸும் இல்லை ஸோ இங்கே வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மைக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லிட்டு மேலே வந்து டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ மற்றபடி இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு போல தான் இருக்குது கலர்ஸ் மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம ஸ்பெக்குக்குள்ளே வருவோம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும் போது இதனுடைய சிப்செட் தான் ஸோ இங்கே சிப்செட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டென் எம் டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால சவுண்டு குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது அந்த பேஸ் எஃபெக்ட்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஸோ அதுவும் இங்கே ரைட் சைடில் வந்து த்ரீ டேப் பண்ணோம் அப்படின்னா கேம் மோடுக்கு மாறுது ஸோ அந்த கேம் மோடுக்கு மாறும்போது நம்ம வந்து ப்ரீஃபயர் லாண்டுகள் இருக்கும் அப்படின்னா இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம அவ்வளோ ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் லோ லெட்டன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் தான் ஸோ அடுத்து இதனுடைய ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து பேர் பண்ணுறது கொஞ்சம் டைம் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேஸ்லேருந்து இருந்து வெளியே ஏர்பட்ஸ் எடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆயிடும் ரொம்ப குயிக்காகவே கனெக்ட் ஆகுது ஸோ இதில் எந்த வித இஷ்யூமே இல்லை ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎக்ஸ் ஃபோர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக நீங்கள் தண்ணில போட்டு பாத்துடறாதிங்க ஏன்னா ஐபிஎக்ஸ் ஃபோர் ரெசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மழை துளி பட்டா மட்டும்தான் இது வந்து பெருசாக ப்ராப்ளம் ஆகுது தண்ணிக்குள்ள ஃபுல்லாக போட்டிங்கன்னா சோழி முடிஞ்சு ஸோ அடுத்து பார்க்கும்போது இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி தான் ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்லேயும் பார்த்திங்கன்னா முந்நூறு எம்ஏஹெச் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உள்ள இருக்கிற இந்த ஏர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஏர்பட்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எம்எச் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபார்ட்டி எம்ஏஹெச் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்குள்ளே வச்சு சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட நைன்ட்டி மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட் நான் வந்து இது வரைக்கும் சார்ஜ் பண்ணி பார்க்கல காரணம் என்னென்னா இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சார்ஜ் ஃபுல்லாக இருக்கிறதுனால டெஸ்ட் பண்ணி பார்க்க முடில ஸோ ஒரு வேலை இந்த சார்ஜெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இது வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது இது வந்து நம்ம வந்து ஃபோன் பேசணுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கிட்ட இந்த ஏர்பட்ஸை ஏப்ஸில் மாற்றிட்டு நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி பார்த்தேன் ஸோ பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்குது பட்டு வந்து என்னுடைய கிட்டே இருந்த சஜஷன் என்ன வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த இருந்து இருக்கத்தான் செய்யுது ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருந்தாலுமே நம்ம ஃபேன் போட்டு பேசணும் அப்படின்னா அந்த கே நாய்ஸிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருந்தாலுமே பெட்டராக இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய ஃபிட்டிங் ஸோ ஃபிட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏர்பட்ஸ் வந்து நம்ம வந்து ஏரில் வைக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது நல்லா ஃபிட்டாது நம்ம வந்து நல்லா ஆட்டினா கூட அந்த ஏர்பட்ஸ் வந்து கீழே விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை நல்லா கரெக்டாக ஆகிக்கிறது பட் அதிக நேரம் வந்து நம்ம சாங்ஸோ வீடியோஸோ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் காது தான் செய்யுது ஏன்னா ரொம்ப நேரம் வந்து இந்த ஏர்பட்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்மளால் வந்து கேட்க முடியல அப்படிங்கிறதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது மற்றபடி இதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி சவுண்ட் குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்குடியே கேஸும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகவே கொடுத்துருக்குறாங்க ஸோ கையில் வச்சுருக்கிறதுக்கும் ரொம்ப சின்னதாக இருக்குது சின்ன பசங்கள்ட்ட கொடுத்தா கூட போதும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம பாக்கெட்டில் போட்டோம் அப்படின்னா சிம்பிளாக இருக்குது பாக்கெட்டில் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை அது மட்டும் இல்லாமல் வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இது ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் ஃபைனலாக இதனுடைய ப்ரைஸ் தான் ஸோ ப்ரைஸ் எடுத்துக்கிங்க அப்படின்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸ்மே வந்து சேம் பிரைஸ் தான் சொல்லியிருக்காங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸ் அதாவது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு வந்து செல் பண்ணுறாங்க ஸோ ரெண்டுமே வந்து சேம் பிரைஸ் இருக்கிறதுனால இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே வாங்கலாம் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் ஏன் ஒருத்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐபிஎக்ஸ் ஃபோர் வாட்டர் ரிசன்ட் வந்து கொடுத்துருக்காங்க பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு பார்த்தீங்கன்னா டெனமம் டைனம் ட்ரைவர் வந்து கொடுத்துருக்காங்க லோ லெட்டன்ஸும் வந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் இது வந்து ஒரு கேமிங் ஏர்பட்ஸில் ஒரு கம்மி பட்ஜெட்டுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு ஏர்பட்ஸில் வந்து எது பிடிச்சிருக்கு எது வாங்கலாம் மாசப்படுறீங்க அப்படிங்கிற வரக்கமாக கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் மூலமாக அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி